சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி நினைவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. மறைந்த பத்திரிகையாளர் அருமை தோழர் ஜவஹர் அவர்கள் நக்கீரன் வார இதழில் ஒரு தொடர் எழுத ஆரம்பித்தார். அதில் 1-2 அந்த தொடர் படித்த உடனே நான் அவருக்கு தொடர்பு கொண்டு, ரொம்ப நல்லா எழுதுறீங்க, இதுவரையில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் உருவானது எப்படி, பின்னணி சம்பந்தமாக பலவிதமான தகவல்கள் இருக்கு, எதை நம்புறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் ஆதாரபூர்வமாக சரியாக எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே இது தொடராக வந்தால் மட்டும் போதாது, ஒரு பிரசுரமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கிட்ட சொன்னப்போ, தொடர் எழுதி முடிஞ்ச உடனே அதில் எடிட் பண்ணி அந்த நூலை தமிழில் பாரதி புத்தகாலயத்தின் சார்பாக நாம் வெளியிட்டோம். எல்லா தோழர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு தெலுங்கில் அந்த பிரசுரம் வந்தது, கன்னடத்தில் வந்தது, மலையாளத்தில் வந்தது, ஹிந்தியில் வந்தது, வங்க மொழியில் வந்தது, ஆங்கிலத்திலையும் வந்தது. அநேகமாக ஒரு பிரசுரம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று என்பதுதான் தோழர் ஜவஹர் எழுதிய சர்வதேச பெண்கள் தினம் உருவான பின்னணி என்ன என்பது ரொம்ப அருமையாக, ரொம்ப ஆதாரத்தோடு அந்த பின்னணி பற்றி நர்மதா ரொம்ப நல்லா கரெக்டாக அந்த மார்ச் 8ஆம் தேதி ரஷ்யாவில் பெண்களுடைய எழுச்சியை ஒட்டி அந்த தினத்தை சர்வதேச தினமாக கொண்டாடுகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தவர்களே லெனின் பற்றி சொன்னாங்க. லெனின் சொன்ன ஒரு முக்கியமான அம்சம், ஆண்களுக்கு ஒரே ஒரு ஒடுக்குமுறை எதிர்த்து போராடினா போதும், முதலாளித்துவ நிலப்புறத்துவ சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட ஒரு கடமை தான் ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு முதலாளித்துவ நிலப்புறத்துவ சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவதோடு ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய 2 போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை பற்றி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் பேசுறப்ப பிடிஆர் முக்கியமா அந்த பெண் உரிமை பற்றி பேசுறப்ப என்ன சொன்னார்னா, அவர் பளிச்சுன்னு சொன்னார், கம்யூனிஸ்ட் மேடையில் சண்டை மாறது பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனா ஹிந்து கணவனா இருப்பாங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு, இன்னைக்கு மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க உள்ளார்ந்த முறையில திட்டமிட்ட அடிப்படையில இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் முயற்சிக்கிறாங்கன்னா அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய சித்தாந்தம் என்பது மனுநீதி தான். அந்த மனுநீதியை படிச்சா என்ன பாடுபடுத்துறாரு தோழர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக போராடுவதோடு இந்து ராஷ்டிர நிர்மாணிக்க முயற்சிக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்பது பெண்ணுரிமைக்கு போராடக்கூடிய அந்த போராட்டத்துடைய ஒரு பகுதி என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தவர்களை இந்த மாத செம்மலர் எல்லா தோழர்களும் படிக்கணும். அநேகமாக சர்வதேச ரீதியில ஒட்டுமொத்தமாக இந்த பெண்தன்மைக்காக போராடிய பல தரவுகளை பற்றி அருமையான கட்டுரை தொகுப்பு என்பது தனித்தனியா செம்மலர்ல வந்திருக்கு. முக்கியமானது, 2வது உலக யுத்தம் நடக்கிற காலத்துல பல கிழக்கரைப்பு நாடுகள் முழுவதும் ஆக்கிரமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஹிட்லர் ஸ்பெயினை ஆக்கிரமிச்சு அந்த ஃபேசிசத்துக்காராக ஸ்பெயின்ல மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. பிராங்கோ சர்வாதிகாரி, தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பிராங்கோ சர்வாதிகாரி அந்த ஸ்பெயின் விடுதலைக்காக லண்டன்ல இருந்து பாரிஸ்ல இருந்து புரொஃபசர்கள் எல்லாரும் அங்க யுத்தத்துக்கு போறாங்க. பல பேர் அந்த யுத்தத்துக்கு கொல்லப்பட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஸ்பெயின் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் இருந்தவர் ஒரு பெண் தோழர் லா பாசனரா. அவங்களுடைய ஸ்பீச் படிச்சா நமக்கு ரொம்ப புல்லரிக்கும். ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஃபேசிஸ்ட் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் கொல்லப்படுறாங்க, ஜனநாயகவாதிகள் கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட அந்த சூழல்ல அவர் ஆற்றிய முக்கியமான உரை என்ன சொல்றாங்க சொன்னா, we are not afraid of death because we don't die in death. சாவை கண்டு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல, காரணம் சாவில் எங்களுக்கு மரணம் இல்லை. அப்படிப்பட்ட சர்வதேச ரீதியில இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏராளமான அந்த பெண் போராளிகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நமது கட்சியின் சார்பாக மற்றவங்களும் கொண்டாடுறதுன்னா கொண்டாட மட்டும் போதாத அடிப்படையில் தோழர்களை பல நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாநில குழு அலுவலகத்தில் நம்ம அலுவலக கிளையில் நடத்தக்கூடிய தோழர்களை பாராட்டி இந்த குறிப்பிட்ட இந்த தினத்தில் சர்வதேச பெண்கள் பெண்ணுரிமை பாதுகாப்பு நடக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது ஏதோ பெண்கள் நடத்தக்கூடிய போராட்டம் மட்டுமில்லை, அனைவரும் சேர்ந்து போராட்டம் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை நிறைவு செய்ய